முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நீதித்துறை தொடர்பான பல திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் 14வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. குஜராத்தில் உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரம். பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமித்ஷா ஜே பி நட்டா தீவிர வாக்கு சேகரிப்பு. புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் 06 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட். விரிவான செய்திகள். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாடு முழுவதும் இன்று அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முற்போக்கான கருத்துக்களுக்கு பெயர் பெற்றது என்று குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மின் நீதிமன்ற திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். चौदह वर्ष पहले जब भारत अपने संविधान और अपने नागरिकों के अधिकारों का पर्व मना रहा था उसी दिन मानवता के दुश्मनों ने भारत पर सबसे बड़ा आतंकवादी हमला किया था। मुंबई आतंकी हमले में जिनकी मृत्यु हुई मैं उन्हें अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं। साथियों, आज की वैश्विक परिस्थितियों में पूरे विश्व की नजर भारत पर है। भारत के तेज विकास, भारत की तेजी से बढ़ती हुई अर्थव्यवस्था और भारत की मजबूत होती अंतर्राष्ट्रीय छवि के बीच दुनिया हमें बहुत उम्मीदों से देख रही है। இன்றைய உலகளாவிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்தியாவின் மீது உள்ளதாக கூறிய பிரதமர் விரைவான வளர்ச்சிக்கு மத்தியில் நாடு தனது உலகளாவிய தோற்றத்தை வலுப்படுத்தி வருகிறது என்றார். ஜனநாயகத்தின் தாய் என்ற நாட்டின் பிம்பம் வலுப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். आज भी सुप्रीम कोर्ट द्वारा शुरू किए गए ई इनिशिएटिव्स को लॉन्च करने का अवसर मुझे मिला है। मैं इस शुरुआत के लिए और ईज ऑफ जस्टिस के प्रयासों के लिए मैं आप सभी को बधाई देता हूं। इस बार 15 अगस्त को लाल किले से मैंने कर्तव्यों की बात पर बल दिया था। ये हमारे संविधान की ही भावना का प्रकटीकरण है। महात्मा गांधी कहते थे कि हमारे अधिकार हमारे वो कर्तव्य हैं जिन्हें हम सच्ची इंटीग्रिटी और डेडिकेशन के साथ पूरा करते हैं। இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூத் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மூலம் நீதித்துறை வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கை நடத்துபவர்களுக்கான சேவைகளை சிறப்பாக வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நீதித்துறை தொடர்பான மொபைல் செயலி, டிஜிட்டல் நீதிமன்றம் மற்றும் பல்வேறு இணையதள சேவைகளும் பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் குறிப்பிட்ட வழக்குகளின் நிலையை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது ஆண்டு நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு உயிரிழந்தவர்களை தொடர்ந்து நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வேதனையை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளை எதிர்த்து போரிட்டு உயிர் நீத்த பாதுகாப்பு படையினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவம் தீவிரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்ற செய்தியை நமக்கு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்துள்ள அமித்ஷா மரணமடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவத்தை நாடு மறக்கவில்லை என்று நினைவு கூர்ந்துள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்திக் கொள்வதாக தமது ட்விட்டர் பதிவில் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் சம்பவம் மனிதகுலத்தை அச்சுறுத்தும் வகையில் நிகழ்ந்தவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மும்பை சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர் உலகமே இந்தியாவுடன் இணைந்து அதில் பலியானவர்களை நினைவு கூறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முன்னோடி என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் நாடு உறுதியாக உள்ளது என்றும் மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு இதே நாளில் நட்சத்திர விடுதி உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாதிகள் புகுந்து நடத்திய தாக்குதல்களில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட 174 பேர் உயிரிழந்தனர். பயங்கரவாதிகள் 10 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே மும்பை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவிடத்தில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் உயரதிகாரிகள் மரியாதை செலுத்தினார்கள். குஜராத் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய 4 நாட்களே உள்ள நிலையில் பிஜேபி, காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் பல்வேறு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா நேற்று மஹூதா தொகுதிக்கு உட்பட்ட நதியத் என்ற இடத்தில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் நாட்டில் அரசியல் நிலையற்ற தன்மையை காங்கிரஸ் கட்சி தோற்றுவித்ததாக குற்றம் சாட்டினார். வளர்ச்சி அடிப்படையிலான அரசியலை பிஜேபி முன்னெடுத்து வருவதால் பிஜேபியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். குஜராத்தில் 2002ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை லஞ்சம், ஊழல் உள்ளிட்டவற்றால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். મોટા થઈ વડાપ્રધાન બન્યા એ ગરીબોની ચિંતા બરોબર સમજે છે ભાઈ, બરોબર સમજે છે. 2.5 વર્ષ સુધી દેશના 80 કરોડ ગરીબોને પ્રતિ વ્યક્તિ દરેક વ્યક્તિને દરેક મહિને 5 કિલો મફત અનાજ આપવાનું કામ કર્યું અને 80 કરોડ ગરીબોનો ઘરનો ચૂલો સળગતો રાખવાનું કામ આપણા નરેન્દ્રભાઈએ કર્યું. இதை தொடர்ந்து ஜலோத், வகாரா, நரோதா பகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அமித்ஷா உரையாற்றினார். இதற்கிடையே காந்தி நகரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்று கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளனர். மகளிருக்கு எதிரான எந்த ஒரு வன்முறையையும் நிபந்தனையின்றி கண்டிப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டின் தேசிய குற்றப்பதிவு அறிக்கையை குறிப்பிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெண்களுக்கு எதிரான வன்முறையை மதத்தின் பெயரால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். ஆ சஞ்சோக்
नहीं बल्कि महिला जो विकास मंत्रालय है, आज सचमुच में ये कार्यक्रम अपने कार्यक्रम को करते हुए यहाँ महिलाओं का योगदान भारत के आर्थिक क्षेत्र में कितना है इसे देखने के लिए पार्टिसिपेट कर रहे हैं इंदिवर पांडे जी जो सचिव हैं। கடந்த ஆண்டில் பாலியல் பலாத்கார சம்பவங்களை பொறுத்தவரை இந்தியாவில் 31,677 சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்த அவர் ஒரு மணி நேரத்தில் மகளிருக்கு எதிராக 49 குற்றச்செயல்கள் நிகழ்வதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு பாலின பாகுபாட்டிற்கு எதிரான தேசிய பிரச்சார இயக்கம் என்னும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்தார். புவி கண்காணிப்புக்கான EOS-06 செயற்கைக்கோளை இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங். PSLV-C54 செலுத்து வாகனம் இன்று தனது பயணத்தின் முதல் பகுதியை வெற்றிகரமாக முடித்தது. இதன் மூலம் அது இந்தியாவின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-06 செயற்கைக்கோளை 740 கிலோமீட்டர் உயர போலார் சன் சிங்க்ரோனஸ் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக செலுத்தியது. இது ஏற்கனவே விண்ணில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் ஓஷியன் சேட் 2 எனப்படும் செயற்கைக்கோளின் அடுத்த கட்டமாகும். அது தனது பணியை முடிக்கும் தருவாயை எட்டியிருப்பதால் அதற்கு பதிலாக EOS-06 செயற்கைக்கோள் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. அதனுடன் கூட சென்ற மேலும் 8 சிறு செயற்கைக்கோள்களை செலுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பணியும் இன்னும் சுமார் 20 நிமிடங்களில் நிறைவடையும் என்று இஸ்ரோ அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இது PSLV ராக்கெட்டின் பயணத்தின் மிக நீண்ட பயணமாக கருதப்படுகிறது. 2:18 இந்த மொத்த பயணம் செல்கிறது. இதற்கு காரணமாக இதர 8 செயற்கைக்கோள்களை அது இரண்டாவது நிலைக்கு செலுத்த உள்ளது. அதாவது முதல் பயணம் 740 கிலோமீட்டர் என்றால் இரண்டாவது கட்டமாக செலுத்தப்பட உள்ள சிறு செயற்கைக்கோள்கள் சுமார் 511 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஆரம்பித்து செலுத்தப்பட உள்ளது. இவ்வாறு 2 கட்ட பாதைகளை அடைவதற்காக இந்த ராக்கெட்டில் ஆர்பிட் சேஞ்ச் த்ரஸ்டர் எனப்படுகின்ற சிறப்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தது. அதை இயக்கி விஞ்ஞானிகள் இதனை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த 8 சிறு செயற்கைக்கோள்களும் தனியார் அமைப்புகளுக்கு சொந்தமானவை. அதில் ஒன்று இந்த 8 செயற்கைக்கோள்களில் INS-2B எனப்படுவது இந்தோ பூட்டான் இணைந்து உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோளாகும். இதர 7 தனியார் அமைப்புகளை சார்ந்தவை. குறிப்பாக ஆனந்த் என்ற செயற்கைக்கோள், எர்த் அப்சர்வேஷன் கேமரா புவி கண்காணிப்புக்கான சிறிய கேமராவை சோதித்து பார்ப்பதற்கானது, ஆஸ்ட்ரோகாஸ்ட் எனப்படுவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எனப்படும் உயரிய தொழில்நுட்பத்தை சோதித்து பார்ப்பதற்காக அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஃபிளைட் என்ற நிறுவனத்தால் செலுத்தப்பட இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜெயசிங். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.